ஒரு போராட்டத்தினுடைய குறி உன் இலக்கை வெற்றி அடைவதை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும். இப்போ பந்தரை கழிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது? மீண்டும் அதே இடத்தில் கூடு, என்ன செய்யணும் பார்க்கலாம். அந்த இடத்தில் நாங்கள் கைது செய்யப்படுவோம். கைவிட சொல்றீங்க, அதில் சமரசத்துக்கு இடம் கிடையாது. சாம்சனுக்கு எதிராக இருந்த அந்த விவாதங்கள் அரசை விவாத பொருளாக மாற்றிக்கிட்டு முடியாத விட்டுருங்க. ஒரு இடத்துல நீங்க பேசுறீங்க, கையெழுத்து போடுங்க, நாங்கள் நாங்கள் ஏந்து போறோம் சார், பேச விட்டா நாங்கள் பேசுறேன். 1500 பேரையும் பராமரிப்பதற்குரிய உங்களுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு? இதெல்லாம் நாங்கள் ரொம்ப சிம்பிளா உங்க போராட்டத்தை உடைச்சிடுவோம் என்றெல்லாம் அவர்கள் சவால் விட்டார்கள். 34 இந்த போராட்டத்தை வழி நடத்துவது என்பதே எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து ஆதரவு கிடைக்கும். யாரோடு பேச மாட்டேன் என்று சொன்னார்களோ அதே அமைச்சர் திருமக்கள் 37 இந்த நிறுவனத்தை நாங்கள் வந்து எங்களுக்கு எதிரான எல்லா விதமான தடைகளையும் தகர்த்து ஒரு சிறு சிதைவும் இல்லாமல் அத்தனை பேரும் உள்ளே நாங்கள் செல்லுவோம் என்பதை நாங்கள் சொன்னதை அந்த நிறுவனத்தை ஏற்றி வைத்திருக்கிறோம். மல்டிநேஷனல் கம்பெனிகளில் வந்து தொழிற்சங்கத்தை அமைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஆழ்ந்த யோசனைக்கு தான் முடிவு போகிறாங்க. அந்த யோசித்த தருணங்களிலிருந்து அவர்கள் சங்கமாக அமைப்பது என்கிற அந்த முயற்சி எடுக்கிற போது ஒரு கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதுக்கடுத்து சங்கமாக தான் சேர்ந்து விட்டது நிறுவனத்துக்கு தெரிந்த பிறகு அந்த நிறுவனத்தினுடைய பல வகையான தாக்குதல்கள், அந்த தாக்குதல் என்பது ஆசை வார்த்தைகள் இருக்கும், அடக்குமுறைகள் இருக்கும், அச்சுறுத்தல் இருக்கும், குடும்பத்தினரை மிரட்டுகிற துணி இருக்கும், வேலை பறிபோகும் என்கிற எல்லா விதமான சவால்களும் அடுத்த ஒரு 30 இருக்கும். இந்த 30 சாம்சங் தொழிலாளர்கள் உள்ளே சந்தித்தார்கள். அதன் பிறகு அந்த சங்கத்தோடு கோரிக்கைகளை கொடுத்த போது கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு கோரிக்கையோடு பேச மாட்டேன்னு சொன்னாங்க. தங்கள் கோரிக்கையின் மீது ஒரு நாள் பேச இந்த நிறுவனம் ஒப்புக்கொள்ள வைக்க முடியும் என்கிற தொலைநோக்கு திட்டத்தோடு அது இணைந்தது என்பதால் நாங்கள் சளைத்துவிடவில்லை. அதை ஒட்டிதான் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை சங்க பதிவுக்காக நான் சமர்ப்பித்தோம். இப்போ இது வேலை நிறுத்தத்தை துவங்குற போது எங்களுக்கு சவால் விட்டாங்க அந்த நிர்வாகம், 1500 பேர் உங்களால் சோறு போட முடியுமா? அவர்கள் தங்குவதற்கான ஒரு இடம் உங்களுக்கு தேவைப்படும், அந்த இடம் எங்கும் உங்களுக்கு கிடைக்காது, எப்படி நீங்க இந்த போராட்டத்தை நடத்துவீங்க? 1500 பேரையும் பராமரிப்பதற்குரிய உங்களுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு? இதெல்லாம் நாங்கள் ரொம்ப சிம்பிளா உங்க போராட்டத்தை உடைச்சிடுவோம் என்றெல்லாம் அவர்கள் சவால் விட்டார்கள். ஆக இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் எது, இலக்கை முன்வைத்தது? நாங்கள் சங்கமாக அமைத்திருக்கிறோம், திரண்டிருக்கிறோம், நாங்கள் வைத்திருக்கிற கோரிக்கை மீது ஒரு சமமாக பேச நிர்வாகம் ஒப்புக்கொள்ள வேண்டும், முதலில் பேச ஒப்புக்கொள்ள வேண்டும். இதுதான் போராட்டத்தினுடைய மைய கோரிக்கையாக இருந்தது. ஒரு போராட்டத்தினுடைய குறி உன் இலக்கை வெற்றி அடைவதை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிற முறையில் அந்த போராட்டத்தை நாங்கள் கையாண்டோம். எனவே அதை நோக்கி நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் போனோம். வன்முறையின் மூலமாக போராட்டத்தை ஒடுக்குவது என்கிற முறையில் அரசும் சாம்சங் நிர்வாகம் சேர்ந்து அடுத்து அவருடைய யுத்தியை கையாண்டார்கள். இந்த டாக்டிக்ஸ்லேருந்து நாங்கள் எப்படி எஸ்கேப் ஆகிறதுங்கிறதா என் முடிவு. இப்போ பந்தரை கழிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது? மீண்டும் அதே இடத்தில் கூடுவோம், என்ன செய்யணும் பார்க்கலாம் அப்படின்னு வந்தபோது அந்த இடத்தில் நாங்கள் கைது செய்யப்பட்டோம். ஒருவரை ஒருவர் நாங்கள் சங்கிலி மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தோம். எங்களை கைது பண்ணால் அடிச்சா அடிங்க, இழுத்து போனால் இழுத்து போங்க, ஏன்னா நாங்கள் உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேணும், அவ்வளோதான், நாங்கள் யாரையும் தடுக்கலை. அதன் பிறகு கைது செய்து மண்டபத்தில் அடைச்சாங்க. அடுத்த நாள் எங்களை கூட விடாமல் இதே மாதிரி தடுத்தார்கள். இப்போ மீண்டும் ஒரு புதிய இடத்தை, எங்களுடைய தொழிலாளருடைய இடத்தை நாங்கள் தேர்வு செய்து போகிறோம். அந்த இடம் மழை பெய்யுது. இப்போ மழை பெய்கிற போது எங்களை என்ன பண்ணுறாங்கனாக்கா, மழையில் வந்து வன்முறையின் மூலமாக அந்த போராட்டத்தை கலைக்க முயற்சித்தார்கள். இடையில் ஸ்டேஷனில் அடைகிறாங்க, இடையிலேயே ஏராளமான கைதுகள் நள்ளிரவு இதெல்லாம் நடந்து உங்களுக்கு தெரியும். 7 அன்னைக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, அக்டோபர் 7. என்னாச்சு? போராட்டம் முடிஞ்சு போச்சு, ஸ்ட்ரைக் முடிஞ்சு போச்சு, நிறுவனம் தொழிலாளர்கள் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாரும் கேட்டாங்க, என்ன சார் அவ்வளோதான், நாளைக்கு ஸ்ட்ரைக் இருக்காதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, போராடுகிறவர்கள் வேறு, உடன்பாடு கண்ட அரசும் நிர்வாகமும் அந்த சிறு குழுவும் வேறுன்னு சொன்னேன். ஒத்துக்கல யாரும். அவங்க சொன்னது அந்த 6 பெற்ற பேச்சுவார்த்தை முதல் கட்டத்தில் ஸ்ட்ரைக்கை கைவிடுங்க, முதலமைச்சர் கவலையோடு இருக்கிறார், போராட்டத்தை கைவிடுங்க, தொழிற்சங்கம்லாம் தேவையில்லை, அவங்க ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க, அந்த கமிட்டியோடு நீங்கள் வந்து இணைஞ்சு போங்க, ஏன்னா சாம்சனுக்கென்று ஒரு குழு இருக்கிறது. எனவே அதை அப்படியே அரசும் சொன்னது. நீதிமன்றம் என்பது 86 கழிச்சு தான் நாங்கள் வந்து தொழிற்சங்க பதிவுக்காக நாங்கள் வந்து அரசு முடியாதுன்னு சொன்னதால போகணும். நீதிபதி கேட்டார், ஏன் பதிவு பண்ணி தரலாமேனார். இல்லை, சாம்சன் வந்து ஒரு ஆட்சேபனை பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. ஆட்சேபனை யாரும் பண்ணலாம், அந்த ஆட்சேபனை தொழிற்சங்க பதிவு சட்டத்தின் கீழ் பொருந்தமா பொருந்ததா என்பதை பார்த்துவிட்டு தொழிற்சங்க பதிவாளர் ஒன்று ரிஜெக்ட் பண்ணலாம், அல்லது ஆட்சேபனை சரியானதாக இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு உரிய விளக்கம் எங்களிடம் கேட்கலாம். நாங்கள் விளக்கம் கொடுத்த பிறகு நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். இப்போ 14 நாங்கள் இந்த கடும் அடக்குமுறை எதிர்கொண்டு நிமிர்ந்து உறுதியாக நின்ற காரணத்தினால் இப்போ இது அரசினுடைய குரலில்
ஒரு சாய்மானம் வருகிறது. இனி ஒரு நாளும் இந்த போராட்டத்தை நடத்த முடியும். ஏனென்றால் சோசியல் மீடியாவில் வந்து இணையதள ஊடகங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் சர்ச்சையை இந்த போராட்டம் உருவாக்கிவிட்டது. சாம்சனுக்கு எதிராக இருந்த அந்த விவாதங்கள் அரசை விவாத பொருளாக மாற்றிவிட்டது. அப்போ அரசு வந்து தொழிலாளருக்காக நிற்கிறதா இல்லையா, தொழிற்சங்க பதிவை கூட மறுப்பார்களா, போராட்டங்களை ஒடுக்குவார்களா, நள்ளிரவு கைதா, இது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஒரு ஜனநாயக மதசார்பற்ற அணிகளின் சார்பாக வென்றிருக்கக்கூடிய ஒரு அரசு இப்படி செய்யலாமா? கார்ப்பரேட் அரசை வழி நடத்துகிறதா, அரசை கார்ப்பரேட் வழி? இந்த விவாதங்களில் தமிழக அரசாங்கம் திக்குமுக்காடி விட்டது. அவங்க அமைச்சர் சொல்றாங்க, சார் இனி ஒரு நாள் கூட எங்களால் வந்து நீடிக்க முடியாது சார், போராட்டத்தை எப்படியாவது முடிச்சிடுங்க சார். அன்னைக்கு வரலாம் எங்களை வந்து கைது பண்ண அதே இருகரங்கள் தான் கைகூப்பி வணங்குகிறது. நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஒன்றும் எப்பவுமே போராட்டத்தை முடிக்க மாட்டோம்னு சொல்லலையே, போராட்டத்தை முடிக்க நாங்கள் தயார். ஆனால் போராட்டம் முடிப்பதற்கான ஸ்கோப் என்ன? எந்த மையப்புள்ளியிலும் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆக சொல்றீங்க, யூனியனை கைவிட சொல்றீங்க, அதில் சமரசத்துக்கு இடம் கிடையாது, அது கான்ஸ்டியூஷனோட சம்மந்தப்பட்டது. சரி, ஸ்ட்ரைக்கை கைவிடுன்றீங்க, இன்ன காரணத்துக்காக ஸ்ட்ரைக் விடுன்னு சொல்லலாமா? முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொன்னால் தொழிலாளி ஒத்துவாங்களா அப்படின்னா? அப்போ தான் நாங்கள் சொன்னோம் முடிக்க தயார். அவங்க பேச தயாரா? நான் பேச வைக்கிறேன் சார். எப்படி பேச வைப்பீங்க? கெஞ்சரம் சார், எப்படியாவது கையில் காலில் தான் அவங்களை வந்து கூப்பிடுறேன் சார். போராட்டத்தினுடைய வளர்ச்சி போக்கினுடைய வெற்றி இது, எங்களுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். நிர்பந்தம் போராட்டத்தினுடைய பலத்தினுடைய வெற்றியாக நான் பார்த்தேன். அரசினுடைய குரலில் மாற்றம் இருக்கு. கடைசியாக என்னன்னா, இதை தாண்டி எந்த சமரசத்துக்கும் இடம் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் முடிஞ்சு வந்தாச்சுங்க, வாங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னாங்க. ஒரு குறிப்பை கொடுக்குறாங்க, லேபர் செக்ரட்டரி, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி, கமிஷனர், அதுக்கப்புறம் லேபர் டிபார்ட்மெண்ட்டுடைய கூடுதல் ஆணையர்லாங்கிறாங்க. ஒரு டிராப்டை நாங்கள் எழுதி கொடுத்ததுக்கு மாறாக வேறொரு டிராப்டை எழுதி கொடுக்குறாங்க. அந்த டிராப்ட் என்னன்னா, மினிட்ஸ். சரிங்க, கூட்ட முடிவுன்னு கையெழுத்து போடுங்கன்றான். சார் இது மினிட்ஸ் சார், இது வந்து சட்ட ரீதியான எந்த கட்டுப்பாட்டையும் உருவாக்காது. இல்லைங்க, இதை போட்டுதாங்க ஆகணும், அதில் முடியாதுங்க. ஸ்ட்ரைக் முடிச்சாலும்னா திரும்பி பிரச்சனை பண்ணுறீங்க நீங்கள். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு நாளாக சிரமப்பட்டு ஒரு முடிவு கொண்டு வந்துடும், அப்போ என்ன தான் பண்ணுறீங்க? நான் ஒரு விவரம் எழுதி கொடுத்துருந்தான், ஏற்புன்னு ஒரு வார்த்தையை போட்டேன், அவங்க கொடுத்த டிராப்ட் டைப் பண்ணி கொடுத்ததில். அப்படின்னா அக்ரி டு அட்வைஸ், ஏற்பு அறிவுரை. அப்படின்னா அவங்க சொல்கிறத நாங்கள் சொன்னதை அவங்க ஏற்றுக்கிறாங்க, அவங்க சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ரெண்டு பேரையும் அரசு சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்படி வந்தால் அது ஒப்பந்தம், ஐடி ஆக்டில் ஒப்பந்தத்துக்கு நிகரானது. இது இதை சொன்னால் டைப் பண்ணி ஏற்றுன்னு போயிட்டு கடைசியாக அவர் பார்த்தா அந்த வரியை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதில் ஏற்பு காணமே என்ன, இன்னும் இவ்வளோ துல்லியமாக பார்க்குறீங்க நீங்கள் சார். இது வந்து உலகம் முழுதும் பார்க்குறாங்க, இதை எடுக்கிற எந்த முடிவையும் நாங்கள் அனாவசியமாக எடுக்க முடியாது. முடியாதுன்னா விட்டுருங்க, ஒரு இடத்துல நீங்கள் பேசுறீங்க கையெழுத்து போடுங்க, நாங்கள் இல்லை நாங்கள் ஏந்து போகிறோம் சார், பேச விட்டால் நாங்கள் பேசுகிறோம், இல்லைன்னா வேணாம். அப்போ என்ன தான் பண்ணுறீங்க? சரி, குறைஞ்சபட்சம் என்ன பண்ணலாம், மேற்கண்ட இந்த அறிவுரைகளை இருதரப்பும் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு ஒரு வரி இருக்கும் கடைசியாக, அந்த வரி டைப் பண்ணி ஏற்றணும், அந்த தான் முடியும். போனாங்க, வேறு வழி இல்லாமல் எழுதிருந்தாங்க, இருதரப்பும் ஏற்றுக்கொண்டது என்றுதான். அந்த இருதரப்புனா யார்? தொழிற்சங்கமும் நிர்வாகமும். தொழிற்சங்கம் சொன்னதை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது தான் சார் எங்களுடைய வெற்றி. மார்க்சியத்தில் சொல்லுவாங்க, இனிமேலும் இந்த சூழலில் நாடாள முடியாது என்கிற பின்னணியில், இனிமேலும் இந்த சூழலில் மக்களால் வாழ முடியாதுங்கிற போது புரட்சி என்பது தவிர்க்க முடியாது. இங்கே நடந்தது தான். இந்த ஒப்பந்தம் என்ன சாதித்தது என்று கேட்கிறவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். 7ஆம் தேதி வரையிலும் எங்களோட பேச மாட்டேன், கடந்த 4 மாத காலமாக ஜூன் மாதத்திலிருந்து நாங்கள் சங்க அமைச்சர்கள், நீங்கள் பேசுவதற்கு தகுதியற்றவர்கள், ஒரு அமைப்போடு பேச மாட்டேன், அமைப்பு சொல்கிற எதற்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிலாம் பேசி இந்த நிறுவனத்தை சங்கத்தை அமைச்சு சங்கம் ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே வந்து எதிர்த்தாக்குதலாம் எதிர்கொண்டு வெளியே 37 நாள் ஸ்ட்ரைக் பண்ணி 37 நாள் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் எங்களுக்கு ஆதரவான போராட்டங்களை நாங்கள் உருவாக்க முடிச்சு, நொய்டாவிலிருந்து குர்காம்பூர்லேருந்து இன்னும் சொல்லலாம் அந்தமான் உள்பட எல்லா பகுதிகளிலும் எங்களுக்கு ஆதரவான போராட்டங்கள், தென்கொரியாவிலிருந்து எங்களுக்கான ஆதரவுகள், உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து எங்களுடைய ஆதரவு கிடைத்தது. இவ்வளவு முயற்சிக்கு பிறகு எங்களுடைய தொழிற்சங்க இயக்கம் எங்கள் முன்னால் யாரோடு பேச மாட்டேன் என்று சொன்னார்களோ அதே அமைச்சர் பெருமக்கள். சாம்சன் சொல்லுகிறது, உங்களோடு பேச முடியும், அவங்க யாரோடு பேசுகிறோம் அவர்கள் தான் பேசுவார்கள் என்றெல்லாம் சொன்னவர்கள் மத்தியில் இப்போது எங்களோடு தான் பே எங்களும் நாங்கள் தொழிலாளிகள். தொழிலாளிகள் தன்னுடைய உணர்வுபூர்வ உரிமைக்கான போராட்டத்தை நடத்தலாம், 35 நாள் சம்பளத்தை இழந்து தான் போகிறாங்க. போராட்ட முடிவில் நாங்கள் 2 GB போட்டோம் இடைப்பட்ட காலத்தில், ஒரு ஜெனரல் பாடியில் காம்ப்ரமைஸ் போகலாமான்னு தொழிலாளிகள் முடியாதுன்னு நாங்கள் கடைசி அந்த உடன்பாடு இப்படி தான் இருக்குன்னு அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கி நாங்கள் போனோம். உயர்ந்தபட்ச டெமோக்ரஸி, நேற்றைய முன்தினம் அந்த வழக்கு வந்தது, வழக்கினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அங்கே வழக்கு நடக்கலை. நிச்சயமாக நீதிமன்றம் ஒரு சட்டத்தின் உட்பட்டு ஒரு நியாயம் வழங்கும் என்று எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது.